ஒரு முடியிலேருந்து இன்னொரு முடி கிளம்பிட்டு இருக்கோங்க. நல்ல முடியிலேருந்து இப்போ கஜமுடி கிளம்பிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த சர்ப்ரைஸே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு, அது இன்னும் பெரிய சர்ப்ரைஸுன்றாங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த விளாக் ஃபுல்லாமே வந்து கஜமுடி டன்னலை பற்றி தான் வரும். ஸோ வாங்க என் கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள். வினோ பிரதர்கிட்ட கேட்டேன், வேறு ஏதாவது வழி இருக்கா, சரி வேறு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வேறு ஏதாவது ரூட் இருக்கான்னு கேட்டேன். இல்லை பிரதர், இதே ரூட்டில் தான் போய் ஆகணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பேராஷூட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பேராஷூட் இருந்தால் அப்படியே மாட்டிட்டு ஜல்லுன்னு இப்படி இறங்கியிருக்கலாம். ஸோ அது முடியாது. ஸோ அதனால் அரைச்சமாகவே அரைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை காட்ட வேணாம்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி ஸ்வீட்டாக காட்டுறேன். இதில் போய் அப்போ சொல்கிறாங்க ஃபைனலி கஜமுடிக்கு ரீச் ஆயாச்சு. இந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டுன்னு, பர்மிஷன் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது போட தேவையில்லையா? நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வித் பர்மிஷனோட, ப்ராப்பர் பர்மிஷனோட வாங்க. கைடன்ஸ் இல்லாமல் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் நிறைய காட்டு மாடும் பார்க்கலாம், நிறைய இந்த பக்கம் யானைகள் நிறைய நடமாட்டம் இருக்கும். ஸோ அதனால் வந்து யாரோட ஹெல்ப்போட மட்டும்தான் இங்கே வரணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது.
அப்போ ஒரு யானை இங்கே இருந்துச்சு. ஆ அந்த யானையை கூப்பிடவா? அது மெட்டர்னிட்டி லீவு போயிருக்கு நினைக்கிறேன். கஜமுடியில் இருக்கிற வந்து டனல், இந்த டனல் வந்து பிரிட்டிஷ்காரவங்க ஓப்பனில் தான் இருக்கு. பிரிட்டிஷ்காரவங்க பீரியடில் வந்து இந்த டனலை வந்து கட்டியிருக்காங்க. இது பார்த்தா ஒரு 7-8 kilometers லெவலில் இருக்குது. இது வந்து கரெக்டாக வந்து நீராறு டேமில் போய் முடியும். அங்கே இருக்கிற சட்ட வழி வந்து நம்ம வெளியே வந்துடும். உள்ளே பாம்பலாக இருக்க சொல்கிறாங்க உண்மை என்னென்னா, இதில் வந்து இது இருக்கு, பேட் இருக்குது, ஃபுல்லாக மவ்வால் இருக்குது. அது இல்லாமல் வந்து பாம்பும் இருக்குது. அது சைடில் பாறையில் வந்து அந்த ராக்கில் அங்கங்கே இருக்கும். அது நம்ம கேர்ஃபுல்லாக போனோம். பட் இது வந்து தண்ணி பாம்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விஷப்பாம்பு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக போனோம். இது நம்மளோட வேகனாறு. வேகனாறு டனலுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண வந்திருக்கு. நம்மளோட 500 புல்லட்டும் வந்து ட்ராவல் பண்ண வந்திருக்கு. இது மேலே கூட யானை போகும் சொல்லி கேள்விப்பட்டோம். யானை போகும், சிறுத்தை போகும், பைசன் இருக்குது, காட்டு பண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஆறு ஆற்றுல போய் இந்த டனலோட இது வந்து அப்படியே இந்த ரைட்லேருந்து ஒரு ஆறு வருது, அதில் போய் ஜாயின் பண்ணிடும். இதுங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வந்து ஒரு இடம் இருக்குது. நம்ம நல்லா குளிக்கலாம். Thank you.
ஏன்னா தண்ணி உள்ள போயிடும். வேணாம் பிரதர், கஷ்டம், அந்த கல்லால் உருட்ட முடியாது. ஃபைனலி டனல் ஓட்டி முடிச்சு வந்தாச்சு. நான் ரொம்ப பயந்துகிட்டே தான் வண்டி ஓட்டினேன், ஏன்னா அங்கே வவ்வால் நிறைய பறந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த சைடில் வேறு அந்த பாறை பக்கத்தில் பாம்புகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பயம் வேறு, ப்ளஸ் வண்டியும் ஓட்டணும், தண்ணி வேறு ஆல்மோஸ்ட் சைலன்சருக்கு மேலே வந்துருச்சு, அது வேறு எங்கே வண்டி ஆஃப் ஆயிருமான ஒரு பயம், அந்த டென்ஷன் வேறு. என்ன லைட்டு கொண்டு போயிருந்தால் இன்னும் உங்களுக்கு நல்ல விஷன் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம் அந்த வீடியோவை. ஸோ லைட் எடுத்து போகாதனால ஒரு பெரிய ட்ராபேக் ஒன்று, அது ஒன்று ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு லைட்டு போட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம், நான் ஆக்சுவலாக வந்து டனலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இல்லை, நீங்கள் இதில் கூட பார்த்துருப்பீங்க நிறையா டனலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பைக்கில் போகிறது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆனால், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வினோ. ஹாய் விவோஸ்,
ஆக்சுவலாக வால்பாறையிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம் ஆன் தி வே. இது ஆக்சுவலாக பொள்ளாச்சி பக்கத்தில் தோப்பு கடைன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே டின்னர் முடித்தோம், நல்லா இருந்துச்சு. இந்த பிளாகை இங்கேயே முடிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து நைட்டு விஷன் சரியாக இருக்காது, ஸோ அதனால் இங்கேயே இந்த பிளாகை ஃபினிஷ் பண்ணலாம் இருக்கோம். அது இல்லாமல் வந்து நிறையா வீடியோஸ் எடுத்திருக்கோம், அதே மாதிரி நம்ம தென்னகுக்கு போயிருக்கோம், சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிருக்கோம், நினச்ச மாதிரி வீடியோ வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை.